வணக்கம், இது சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய சின்ன தோட்டத்தை பத்தி பார்க்க போறோம். நான் வந்து தொட்டிகளில் வீட்டுக்கு தேவையான முக்கியமான மூலிகை செடிகள் வந்து கொஞ்சம் வச்சு வளர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பூச்செடிகளும் வச்சு வளர்த்துருக்கேன். வாங்க இதை பார்ப்போம். இந்த பூச்செடி வந்து ஒரு நாட் ரோஸு. இது வந்து நிறைய கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து வாடி போகிற மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கேன், நல்லா உரங்கள் எல்லாம் போட்டு. இப்போ வந்து மொத்தமே ஒரு ரெண்டு செடி மட்டும்தான் நிற்கு. இந்த கொப்பில் பாருங்கள், ஒரு நாலஞ்சு மொட்டை அப்படி வச்சுருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒவ்வொன்று தான் வச்சுட்டு இருந்தது. இது வந்து நல்ல பெரிய செடியாக வரும். தொட்டியில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது. அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு இருந்தோன்னா நிறைய நிறைய பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த தொட்டியில் பாருங்கள், நான் வந்து வெங்காயம் இருக்குது பாருங்கள், வேஸ்ட்டாக போகக்கூடியதெல்லாம் நட்டு வச்சுருவேன். அது இந்த மாதிரி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த வந்து நம்ம கட் பண்ணி சாப்பாட்டில் சேர்த்து விடலாம். பொரியல்களுக்கு சேர்க்கலாம், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வகைகளுக்கெல்லாம் நம்ம வந்து இதை கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ எல்லா தொட்டிகள்லையுமே வந்து துளசி செடி நான் கண்டிப்பாக வச்சுருப்பேன். இது வந்து காற்றில் விதைகள் விழுந்து முளைக்கிறது. அதை வந்து வேஸ்ட்டாக ஏன் பிடிங்கி தூர போடுறது, வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இந்த பூ பாருங்கள், இது வந்து வெங்காயத்தோட பூ, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே மல்லிப்பூவை வந்து சேர்த்து கட்டி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா தொட்டிகள்லையுமே வெங்காயம் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ரோஸ் செடி மூட்டில் கூட வச்சு விட்டுறலாம். அது வந்து வேருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் கண்டிப்பாக எல்லா செடிகள் வளர்க்கும் போதும் வெங்காயத்தை வந்து அதில் வச்சு விட்டுருவேன். இந்த தொட்டியில் வந்து புதினா வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் தான் நிற்கு, கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த ஒரு வெங்காயத்தை பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இல்லை கொஞ்சம் களைச்செடினுக்கு அதை நான் எடுத்துறேன். இந்த ஒரு செடியும் பாருங்கள், அப்படி நல்லா பெருசாக வளர்ந்து அதில் வந்து ரெண்டு பூக்கள் வந்து பூத்துருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பூ பூக்குங்கிறதே எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. வீட்டில் வந்து தொட்டியில் இதை வச்சு வளர்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி பூ வரங்கிறதே தெரியும். ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இந்த பூக்கள் வந்து காஞ்சதுக்கப்புறம் அது விதையாகவும் வரும். இந்த தொட்டிலே நான் வந்து கொஞ்சம் முடக்கத்தான் கீரை போட்டிருந்தேன், அது நல்லா கொடி விட்டு வளர்ந்துருக்கு. அதில் வந்து நல்ல விதைகளும் இப்போ இருக்குது. இதெல்லாம் களைச்செடி, இதை நம்ம பிடுங்கி எடுத்துடலாம். இது பாருங்கள், இதுதான் அந்த செடி கொடியோட விதை, முடக்கத்தன் கீரையோட விதை. இது வந்து நான் கீரைக்காரர்கிட்ட சொல்லி வாங்கி தான் அந்த கீரை கொண்டு வந்து வந்ததுலேருந்து எடுத்த விதையை போட்டு வளர்ந்த செடிகள் தான். இந்த விதைகள் வந்து போட்டோம்னா ஒரு மூணு நாளே நல்லா வளர்ந்துடும், சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். இது அந்த ரோஸ் செடி பாருங்கள், நல்ல பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த தொட்டியில் வந்து ஒரு துளசி செடி நிற்கு, அதுக்கப்புறம் ஒரு அடினியம் செடி நிற்கு. இது வந்து பெரிய செடி ஒன்று இருக்குது, அதிலிருந்து எடுத்து வச்ச கொப்பு. இது வந்து நல்லா வளர்ந்துருக்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். பூக்கள் வந்து பூக்கும்போது துளசி செடி வந்து நமக்கு இப்போ ரொம்ப முக்கியம். ஆவி பிடிக்கிறது, சளிக்கு கஷாயம் வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே துளசி தேவைப்படுறதுனால நான் வந்து அதை எல்லாத்தையுமே வச்சு வளர்த்துருக்கேன். இந்த தொட்டிலே அந்த கீரை இருந்து நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் வச்சு விட்டுருக்கேன். சும்மா இருந்த தொட்டிகளில் வந்து அதை வச்சு விட்டால் ஏதாவது ஒரு இது வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுட்டேன். இந்த தொட்டியை பாருங்கள், இதில் வந்து ஒரு ஓமவெளி செடி வச்சுருந்தேன், அது நல்லா நிறைய கொப்பு வந்து விட்டு பெருசாக வளர்ந்துருக்கு. அந்த அடியில் இருந்த இலைகள் எல்லாமே நான் மருந்துக்காக எடுத்துட்டேன். இந்த கொப்பில் பாருங்கள், ஒரு ரோஸ் கலரில் ஒரு மொட்டு மாதிரி வந்திருக்கு. நான் இதுவரைக்கும் அந்த செடியில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இது ரொம்ப பார்க்க அழகாக வித்தியாசமாக இருக்குது, பூ போல் இருக்குது. இது உண்மையாகவே பூக்குமா என்னங்கிறதே எனக்கு தெரியாது. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செடின்னு நான் சொல்லுவேன். இது வந்து சளிக்கு ரொம்ப முக்கியமான மருந்து, அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வச்சு வளர்க்கணும். அப்புறம் இது பாருங்கள், இதான் அந்த பெரிய அடினியம் செடி. இது வந்து பார்க்க மரம் போல் அழகாக இருக்கும். இதில் இருந்து ரோஸ் கலரில் அரளிப்பூ மாதிரி பூக்கும். இப்போ வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு.
அந்த பூக்கள் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நீளமா ஒரு காய் போல வரும், அது வந்து வெடிச்சு உள்ள இருந்து விதைகள் வரும். அந்த விதைகள் போட்டும் நான் ரெண்டு மூணு செடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க இந்த தொட்டிகள்ல வந்து கற்றாழை வச்சிருக்கேன். அந்த கற்றாழையில பாருங்க என் பிள்ளைங்க வந்து பேர் எழுதி விளையாடி இருக்காங்க, கள்ளி செடியில விளையாடுறது போல. கிராமத்துல எல்லாம் கள்ளி செடியில இது போல எழுதி விளையாடுவோம். இப்போ இந்த தொட்டியில பாருங்க இதுல வந்து கொஞ்சம் குப்பைக்கீரை வந்து வளர்ந்துருக்கு. அதை எதுக்கு எடுக்கணும், அது பாட்டு வளர்ந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டேன், ஒரு கீரை தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே நான் ஒரு ஓமவல்லி செடி வந்து வச்சு வளர்த்துருக்கேன். இந்த தொட்டிகள் எல்லாமே ரோஸ் இருந்த தொட்டிகள், எல்லா ரோஸும் வந்து ஒரு 20-25 ரகம் ரோஸ் வந்து நான் வச்சிருந்தேன். திடீர்னு வந்து எல்லாமே ஒன்னொன்னா வாடி போக ஆரம்பிச்சிட்டு, அதனால நான் ரொம்ப நாள் வந்து இந்த தொட்டிகளை பராமரிக்காம அப்படியே போட்டுட்டேன். இப்போ வந்து பசங்க லீவுங்கிறதுனால இந்த இதெல்லாம் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பாருங்க இந்த ரெண்டு தொட்டிகள்லையும் அடினியம் செடி தான், இது வந்து விதை போட்டு வளர்ந்தது. அதோட அடிப்பக்கத்தை பாருங்க நல்ல பெருசாக இருக்குது, கள்ளி செடி மாதிரி நல்லா தண்ணிகள் எல்லாம் சேர்த்து வச்சிரும். வெயில் காலத்தில் வந்து நிறைய நாள் வரைக்கும் தண்ணி இல்லாமல் அது வந்து சமாளிக்கும். இந்த தொட்டியில் வந்து நான் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருந்தேன், அது நல்லா வளர்ந்துருந்து இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் மண் போட்டு நான் வந்து ஒரு ரோஸ் செடி வச்சுருந்தேன். இது வந்து ஊட்டி ரோஸ் இனத்தை சேர்ந்தது. இது வந்து நிறைய பூக்கள் பூக்கவே செய்யாது, மொட்டுகள் வச்சாலும் கரிஞ்சு கரிஞ்சு போயிட்டே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொட்டு வச்சு அது பூத்துட்டு இருக்கு. இந்த தொட்டிலையும் துளசி நிற்கு. அதுக்கப்புறமா இந்த தொட்டியில் வந்து ஒரு மணத்தக்காளி கீரையும் ஒரு முடக்கத்தான் கீரையும் இதில் நிற்கு. இந்த விதைகள் வந்து விழுந்து எல்லா இட தொட்டிகள்லையுமே வளர ஆரம்பிச்சுட்டு தானாவே. இந்த தொட்டிலையும் ஒரு மணத்தக்காளி கீரை வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து நான் வந்து விதைகள் போடல, கீரை வாங்கின போது கழுவிட்டு நம்ம வந்து செடிகளுக்கு ஊற்றின தண்ணியிலேருந்து முளைச்சது. அப்புறம் இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் வந்து கட் பண்ணி அதில் ஒரு பிச்சு செடி வச்சுருந்தேன். இது வந்து எல்லாமே ஒரு 2 வருஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா பூத்து இந்த கம்பு மாதிரி இருக்குது பாருங்க. இதையெல்லாம் என்ன கட் பண்ணி விட்டோன்னா மறுபடியும் 1 மாதத்தில் நிறைய பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நமக்கு வீட்டில் வந்து சாமிக்கு வைக்கிற மாதிரி பூக்கள் பூத்துரும், அதை வந்து நம்ம டெய்லி எடுத்து பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணிவிடலாம். ஒரு 3-4 செடி நான் வந்து வச்சுருக்கேன். இதுவும் இந்த பக்கெட்டில் தான் வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உரங்கள்னு நான் வேறு எதுவுமே போடுறது இல்லை. வீட்டில் கிச்சனில் உள்ள கழிவுகள் இருக்குது பாருங்கள், காய்கறி கழிவுகள், அதை வந்து நான் கொஞ்சம் காய வச்சு இந்த மூட்டில் அப்படியே மண்ணில் போட்டு விட்டுருவேன். இதுலேயும் பாருங்கள் நிறைய பூக்கள் மொட்டு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓஞ்சிருக்க கம்புகள் எல்லாமே நம்ம வந்து ஒடிச்சு விட்டோன்னா மறுபடி நிறைய தளவுகள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு தொட்டி இருக்குது, இதுலேயும் துளசி செடி தான் வளர்ந்துருக்கு. ஒரு துளசி வச்சா போதுங்க, ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே துளசி செடியாக தான் நிற்கும். நல்லா பெரிய செடியாக இருக்குது பாருங்கள் பிச்சு. தரையில் வச்சோம்னா நல்லா பெருசாக வராங்க, இது தொட்டியில் வச்சதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கெட்டில் ஒரு பெரிய பக்கெட், இதில் வந்து மண் இருந்தது எல்லாமே அதில் சேர்த்து வச்சு இதில் வந்து ஒரு செடி வச்சுருக்கேன், பிச்சு செடி. அது கூட நம்ம வந்து விதைகள் விழுந்ததில் முளைச்ச மணத்தக்காளி கீரை, இதில் ஒரு 2 கீரை தான் நிற்கு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு 2 கோப்பு நம்ம கடையில் வாங்கணுன்னாலும் 10-20 ரூபா கொடுக்கணும். இப்போ இது வந்து நல்ல பெரிய செடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம அடிக்கடி சூப் வச்சு குடித்தோன்னா குடல் புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு தொட்டிலையாவது நம்ம இது கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளர்க்கணும். இதில் பாருங்கள் பழங்கள் நிறைய இருக்குது, இந்த பழத்தை அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். அப்புறமா இந்த பக்கெட்லேயும் ஒரு பிச்சு செடி தான் நிற்கு. இந்த செடி இது வந்து அரிசி பையை நான் வந்து ஒரு பேக் போல் தச்சு வச்சுருந்தேன், அது வந்து இப்போ நல்லா கிளி ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து ஒரு தூதுவளை செடி வளருது. அதுக்கப்புறமா இது வந்து சிறுகீரை, இது வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேன். இந்த விதையை எடுத்து மற்ற தொட்டிகளில் போட்டோன்னா இன்னும் நிறைய கீரைகள் வந்து முளைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஒரு கற்றாழை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கொண்டு வச்சுருந்தேன், அதில் உள்ள குட்டி குட்டி செடிகள் தான் அந்த மற்ற கத்தாழைகள். வந்து கத்தாழை வந்து அடிக்கடி நம்ம வந்து முடிக்கு முகத்துக்கு எல்லாமே போடலாம், அது ஜெல்லு வந்து ரொம்ப நல்லது, உணவாக கூட நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதனால் வந்து நான் எல்லாத்துலேயுமே வச்சுருக்கேன். இந்த பானை வந்து வீட்டில் சும்மாவே இருந்தது,
அதுலேயும் நான் வந்து விதைகள் போட்டு விட்டுருக்கேன், அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் இதே போல வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.